அதல ஒரு இன்னைக்கு இன்னைக்கு எலெக்ஷன் கமிச்சதா தேர்தல் வந்து இன்னும் மாசம் இருக்குது. எத்தனை மாசம் இருக்கு? இன்னும் டியூ வந்து மே தான் இல்லையா? நீங்க அப்ப கேள்வி கேளுங்க. அது 6 கோடி 30 லட்சம் ஓட்டுல 6 கோடி 10 லட்சம் ஓட்டு தான் இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. மாநகராட்சி பகுதிகளில், ஊராட்சி, நகராட்சி எல்லா பகுதியிலையும் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து 200 பேர் நிற்கிறாங்க. சென்னையிலையும் சரி, அதே போல் தமிழ்நாட்டில் பல பகுதியில், உதாரணத்துக்கு வந்து கார்பரேஷன் லிமிட்டில் பொதுவாக பழைய வீடுகள், அதாவது ஸ்லம் கிளென்ஸ் வீடுகள் வந்து பொதுவாக இடிக்கப்பட்டு ஒரு கட்டுறது வழக்கம். அப்படி கட்டும்போது பொதுவாகவே அவர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்றாங்க. அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்களிக்கும் உரிமை வந்து போயிடுது. அதனால் அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து குடியமர்த்தப்பட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து ஸ்லம் கிளீனர்ஸ் போர்டுக்கு அந்த தகவல் தெரியும். அதை நீங்கள் இதுவரையில் செஞ்சதே கிடையாது. அதனால் அந்த குடிசை மாற்று வாரியத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கை வச்சு அவங்க சென்னை, அதே போல் கோயம்புத்தூர், அதே போல் வந்து சேலம், அது மட்டும் மெட்ரோபாலிட்டன், திருநெல்வேலி, இது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்லம் போர்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, இந்த இடிச்சிட்டு பழைய வீடு கட்டுறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவங்களும் வாக்களிக்கிற உரிமையை நீங்கள் வந்து ஏற்படுத்தி தரணும். அதுக்கு வந்து எங்களுடைய பங்கு, நாங்கள் வந்து அரசியல் கட்சிகள் செய்தாலும் கூட தேர்தல் ஆணையத்துடைய பங்கு என்பது மிக மிக ஒரு முக்கியம். எனவே அதை கவனத்தில் கொண்டு செயல்படணும். அது முக்கியமான கருத்து. நாங்கள் வந்து அதையும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த எலெக்ஷன் வந்து வெப்சைட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு சிடி கொடுக்குறது, அதே போல் வந்து இந்த இது காப்பீஸ் கொடுக்குறதுல பொதுவாக வந்து ஃபோட்டோஸ் வந்து இல்லாதனால, அது பொதுவாக ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோ கொடுக்குறது வழக்கம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து எதாவது கொடுக்குறாங்களோ, எக்ஸல் ஷீட்டில் கொடுக்குறது கிடையாது. அந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுக்குறது ஏன் இல்லைன்னு சொன்னால் சில சட்ட பிரச்சனைன்றாரு. எனவே பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் கமிஷனுடைய வேலை வந்து கொஞ்சம் அரசியல் கட்சிகள் முழுமையாக இன்வால்வ் ஆகும்போது அதுலேயே பார்த்தா கூட வந்து தெரிஞ்சிடும், என் ஃபோட்டோ வந்து மாறி இருக்குது, இவர் ஃபோட்டோ மாறி இருக்குது, இவர் பேர் மாறி இருக்குது, இப்போ இது ராமனுக்கு பதில் கண்ணன், கந்தனுக்கு பதில் ராமன் சொல்லிட்டு வயசு வயசாக மாறி அட்ரஸ் மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து வெப்சைட்லேயே போய் பார்க்க முடியும். ஆனால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஃபோட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஏன் பண்ண மாட்டேன்னா அதில் சில சட்ட சிக்கல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் எழுதி கேளுங்கன்னு சொல்லியாச்சு. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனதால் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிங்க, லிங்க் பண்ணி எவ்வளோ பேர் வந்து மொத்தம் 6 கோடியே வந்து 30 லட்சம் ஓட்டு, அது 6 கோடி 30 லட்சம் ஓட்டில் 6 கோடி 10 லட்சம் ஓட்டு தான் இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் பேர் வந்து அப்போ வந்து சேர்த்தல், அதாவது இறந்தவர்கள் டப்ளிங், இதெல்லாம் வந்து நீக்கி இருக்குதுங்க, நல்ல சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் முழுமையான அளவுக்கு இன்னும் பல மாவட்டங்களில், பல மாநகராட்சி பகுதிகளில், ஊராட்சி, நகராட்சி எல்லா பகுதியிலையும் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து 200 பேரை நீக்கலை. அது பார்த்தா இப்போ ஷிஃப்டடு, அவங்க எங்கே போனாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தொகுதியில் வந்து அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது, ஆனால் வெளியில் பார்த்தோன்னா எங்கேயோ இருக்கிறாங்க அவங்க. இதை மாதிரிலாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய வாய்ப்புகள் அளித்து, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனு இந்த ஷிஃப்டடுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை வந்து ஒரு நேச்சுரல் இது அது கொடுத்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா நீக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா 100% ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மீட்டிங்கை போடுறீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வழக்கமாக சொல்கிறத விட இந்த எலெக்ஷனில் 100% அளவுக்கு இறந்தவர்கள் இல்லை. 100% அளவுக்கு ஷிஃப்டடெல்லாம் கரெக்டாக எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கே தான் ஓட்டு, 2 இடத்துல இல்லை, 3 இடத்துல இல்லை, அதை சொல்லுங்கள். அதுவே அந்த அடிப்படையில் 100% அளவுக்கு முழுமையான அளவுக்கு வாக்காளர் பட்டியல் எந்த வித ஒரு குளறுபடி இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். என்னை பார்த்து 100% யார் இறந்தாங்களோ நீக்குங்க, 100% யார் ஷிஃப்டட் பண்ணாங்களோ, எங்கே இருந்தாலும் அவங்கள இருக்கிற இடத்துல நீக்கிட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்க சேருங்க, அதுதான் சொல்கிறோம். அதில் ஒரு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனா யாரு ஒரு நிமிஷம்ங்க, இப்போ தேர்தல் வந்து இன்னும் மாசம் இருக்குது. எத்தனை மாசம் இருக்கு? இன்னும் டியூ வந்து மே தான் இல்லையா? நீங்க அப்ப கேள்வி கேளுங்க. ஓகே.